குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு என்ன டாபிக் பார்த்தோம், ஆசிட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆசிட் அப்படின்றது என்ன, இட் கான்டெயின் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம். தென் அந்த டேர்ம் ஆசிட் அப்படின்ற டேர்ம் வந்துட்டு எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் விச் அசிடஸ். அசிடஸ் அப்படின்னா தான் வந்துட்டு சோர் டேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் ஆசிட்க்கு அந்த டேஸ்ட் இருக்கனால நம்ம வந்துட்டு அந்த டேர்ம் வந்துட்டு ஆசிட் அப்படின்ற டேர்ம் வந்துட்டு யூஸ் பண்ணோம். தென் வி ஹவ் சீன் அபவுட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ். ஸோ ஆசிட்ஸ் வந்துட்டு எப்படி கிளாசிபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, டிபெண்ட் அப்பான் த சோர்ஸ், எந்த இடத்துலேருந்து நமக்கு அந்த ஆசிட் கிடைச்சதோ அந்த சோர்ஸ் பேஸ் பண்ணி வி ஹவ் கிளாசிஃபைட் இன் டூ டூ டைப்ஸ், இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் ஆசிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் தயர் அயனைசேஷன், அயனைசேஷன் பேஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆசிடா இல்ல வீக் ஆசிடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் வந்துட்டு பேஸ்ட் ஆன் தயர் பேசிசிட்டி, பேசிசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அதுல எவ்வளவு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி மோனோ பேசிக், டை பேசிக், ட்ரை பேசிக் அப்படின்னு சொல்லி மூணு தான் பிரிச்சோம். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்துட்டு பேஸ்ட் ஆன் தயர் கான்சென்ட்ரேஷன், அதோட கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங் அண்ட் வீக், அப்புறம் பேஸ்ட் ஆன் தேர் அயனைசேஷன். ஸோ கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டைல்யூட்டா இல்ல கான்சென்ட்ரேட்டட் ஆசிடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் கம்ஸ் அண்டர் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வி ஹவ் சீன் அபவுட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்ன ரியாக்ஷன், ஆசிட் வந்துட்டு எதெல்லாம் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரி நமக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் அந்த இது கிடைக்கும், ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வித் ஆசிட். ஸோ இப்ப நம்ம அதை ஒன் பை ஒன் வந்துட்டு பிரீஃபா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட் வித் மெட்டல். ஒரு ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நமக்கு வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டியோட சொல்லிருக்காங்க. சோ அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டேக் ஜிங்க் கிரானியூல்ஸ். சோ ஒரு டெஸ்ட் டியூப்ல நம்ம என்ன எடுத்துக்க போறோம், ஜிங்க் எடுத்துக்க போறோம். சோ அந்த ஜிங்க் கிரானியூல்ஸ் எடுத்துக்கிறோம் டெஸ்ட் டியூப்ல, தென் அதுல வந்துட்டு வி ஆர் கோயிங் டு ஆட் 10 ml ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அது எது வழியா ஆட் பண்றோம், திசில் பண்ண வழியா ஆட் பண்றோம். சோ டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் அடிஷன் வாட் டு யூ அப்சர்வ், இப்ப நம்ம கிட்ட ஜிங்க் கிரானியூல்ஸ் இருக்கு, அதுல நம்ம என்ன பண்றோம், அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்க ஜிங்க் கிரானியூல்ஸ் கூட நவ் யூ ஆர் கோயிங் டு ஆட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சோ அந்த மாதிரி ஆசிட் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியும், என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, த ஜிங்க் என்ன பண்ணுவோம், இட் ரியாக்ட் வித் டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அந்த ஆசிட் கூட அந்த ஜிங்க் ரியாக்ட் ஆயிட்டு என்ன ஃபார்ம் பண்ணுவோம், ஜிங்க் ஒரு சால்ட்டோட சால்ட் மாதிரி நம்ம கிடைக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஜிங்க் குளோரைடு. சோ ஒரு ஆசிட் கூட வந்துட்டு ஒரு மெட்டல் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஒரு சால்ட் அண்ட் ஆல்சோ வி கெட் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ ஒரு சால்ட்டும் ஒரு ஹைட்ரஜனும் நமக்கு என்னவா கிடைக்கும், ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ எப்பயுமே ஒரு மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டேக் ஜிங்க் கிரானியூல்ஸ் இன் எ டெஸ்ட் டியூப். அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், திசில் பண்ணல் வழியா டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்துட்டு ஆட் பண்றோம். சோ இதை ஆட் பண்ணும் போது நமக்கு வந்துட்டு ஹைட்ரஜன் கேஸ் வந்துட்டு பபிள்ஸா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்துட்டு வெளியில வரும். ஓகேவா, ரிமைனிங் வந்துட்டு அப்படியே ஜிங்க் என்ன பண்ணிடுவோம், அந்த குளோரைடோட சேர்ந்து ஜிங்க் குளோரைடு அப்படின்னு ஒரு சால்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடும். சோ அந்த கேஸ் நம்ம என்ன பண்ண போறோம், வி ஆர் கோயிங் டு கலெக்ட் இட் இன் அ டெஸ்ட் டியூப், ஒரு இதுல வந்துட்டு டியூப் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஹைட்ரஜன் கேஸ் நம்ம எதுல கலெக்ட் பண்றோம், சோப் சொல்யூஷன் வச்சு அந்த கேஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்றோம். சோ அப்ப நம்ம இந்த இதை கலெக்ட் பண்ணும் போது, கேஸ் கலெக்ட் பண்ணும் போது அது கன்ஃபார்மா ஹைட்ரஜன் கேஸா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு வி ஆர் கோயிங் டு கீப் அ பர்னிங் கேண்டில் நியர் டு தட் பபிள். சோ அந்த ஏர் பபிள் பக்கத்துல நம்ம என்ன பண்ண போறோம், எரியக்கூடிய அந்த கேண்டில் எடுத்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறோம். சோ வை வி ஆர் பிளேசிங் திஸ் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கேண்டில் என்ன, ஹைட்ரஜனுடைய ஒர்க் என்ன, டு புட் ஆஃப் ஃபயர். சோ ஃபயர் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்றதுதான் அந்த கேஸ் உடைய நேச்சர். சோ அப்ப இங்க வெளியில வரக்கூடிய கேஸ் ஹைட்ரஜனா இருந்தால் என்ன பண்ணுவத, அந்த எரியற கேண்டில் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். சோ அதுக்காக தான் என்ன சொல்றாங்க, என்னைக்குமே ஒரு மெட்டல் ஒரு இது கூட ரியாக்ட் ஆச்சுன்னா, ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு சொல்றாங்க, கண்டிப்பா வந்துட்டு ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் சால்ட், இது ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும். ஓகேவா, இதான் எக்ஸ்பெரிமெண்ட்.
zinc granules when react with dilute hydrochloric acid, it form a salt and the salt ku per enna solrom zinc chloride. Then it release a gas which is nothing but hydrogen. So and the gas vandu release agumbodhu adu kandipa hydrogen dana abindrathu nama confirm panikkaradhukaga enna pandrom, we are placing a burning candle near to that gas and the gas release agakoodiya edathila nama eriyakoodiya or candle vachom appadina, if it is put off and the fire vandu or popping sound vida vandu enna agudhu and the sound oda adu and the fire vandu stop aachu appadina அது எதை நமக்கு டினோட் பண்ணுது, இட் இஸ் நத்திங் பட் த ரிலீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். சோ அப்ப நம்ம இதுல என்ன பண்ணிக்கலாம், வி கேன் கன்ஃபார்ம் தட் வென் அன் ஆசிட் ரியாக்ட் வித் அ மெட்டல் வி கெட் அ ப்ராடக்ட் விச் இஸ் நத்திங் பட் சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்றத நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வந்தாச்சு. சோ இப்ப நமக்கு என்ன அந்த இதை வந்துட்டு நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸ். So when a burning candle is brought near the bubble and the hydrogen gas irukkakudiya bubble pakkathula namba enna panna porom eriyakudiya candle pakkathula kondu vandu vachom appadina the flame enna agum odane vandu adu eriyiradhu vandu ninnu poi enna sound nam kedaikum adu stop agumbodhu or popping sound oda tuck appadi and the sound oda enna pannum and the fire vandu put off agum. So idha vachi namba enna denote pannikalam anga release agakudiya gas vandu hydrogen gas appadinte. So this confirm, it confirm pannudhu the metal displaces hydrogen from dilute acid. So the metal abdingiradhu indha edathula enadhu zinc. Indha zinc enna pannirukku dilute hydrochloric acid la irukkakoodiya hydrogen ah vandu displace pannirchi. So appa displace panumbodhu namakku enna kadaikudhu oru salt to hydrogen gas um kadaikudhu. So idhukku innoru example paathom appadina magnesium. When magnesium combines with sulfuric acid it form மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் ஃபார்ம் பண்ணும். இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எதுக்கு ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் வித் ஆசிட். சோ எல்லா மெட்டல்ஸ்மே வந்துட்டு நம்ம என்ன சொல்ல முடியாது ஹைட்ரஜன் கேஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க சில்வர் அண்ட் காப்பர். சோ இப்ப சில்வர் காப்பர் இதெல்லாம் மெட்டல்ஸ் தான், பட் இதெல்லாம் ரியாக்ஷன் ஆகும் போது நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகாது. So limestone, chalk and marble are different physical form of calcium carbonate. So calcium carbonate அப்படின்றது என்ன சுண்ணாம்பு தான் எல்லாமே, அது என்னென்ன ஃபார்ம்ல இருக்கலாம் லைம்ஸ்டோன் இல்லாட்டி சாக் இல்லாட்டி மார்பிள் ஃபார்ம்ல எல்லாமே டிஃபரெண்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட் தான். சோ தே ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் கிவிங் கரஸ்பாண்டிங் சால்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இப்ப வந்துட்டு ஒரு மெட்டல் கார்பனேட் தட் இஸ் நத்திங் பட் ஒரு கார்பனேட் இல்லாட்டி பை கார்பனேட் வந்துட்டு நமக்கு ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், சால்ட் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ வாட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிட் கூட மெட்டல் ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட் டு ஹைட்ரஜன் கேஸ். அதே வந்துட்டு மெட்டல் கார்பனேட் இல்லாட்டி மெட்டல் பை கார்பனேட் ரியாக்ட் ஆச்சுன்னா வி கெட் சால்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மூணு இது ப்ராடக்ட் கிடைக்கும். அதுதான் செகண்ட் ரியாக்சன். So next we are going to see about the chemical properties of acid la ena pathi paaka pora namba reaction of metal carbonate. So metal carbonate aanalum seri illa bicarbonate aanalum seri adu vandu acid kuda react aachina namak enna product kedaikum we get salt carbon dioxide gas and water. So adukku or activity kuduthirukanga. So ipo idhula namba enna panna porom appadina we are going to take two test tubes rendu test tube eduthukrom. அதுல ஃபர்ஸ்ட் டியூப்ல என்ன பண்ண போறோம் we are going to label them as 1 and 2. அதுக்கப்புறம் அது என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் செகண்ட் டெஸ்ட் டியூப் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு நேமிங் பண்ணிட்டோம் லேபிள் பண்ணிட்டோம். டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாஷிங் சோடா இன் டெஸ்ட் டியூப் 1. சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் சோடியம் கார்பனேட் இட் இஸ் நத்திங் பட் வாஷிங் சோடா. அதுக்கப்புறம் செகண்ட் இதுல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பேக்கிங் சோடா தட் இஸ் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பு இருக்கு இல்லையா அது ஒன்னு வந்துட்டு வாஷிங் அப்படின்னா சோடியம் கார்பனேட். அதே வந்துட்டு பேக்கிங் சோடா பை கார்பனேட் வந்துச்சுன்னா பேக்கிங் வி ஆர் யூசிங் ஃபார் அவர் ஃபுட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோடா விச் இஸ் நத்திங் பட் சோடியம் பை கார்பனேட். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல வாஷிங் சோடா எடுத்திருக்கோம் செகண்ட் டெஸ்ட் டியூப்ல வி ஆர் கோயிங் டு டேக் பேக்கிங் சோடா. ரெண்டு டெஸ்ட் டியூப்லயுமே நம்ம என்ன பண்ண போறோம் வி ஆர் கோயிங் டு ஆட் dilute hydrochloric acid. So enna absorb panveni so as a result namba sollirukom or metal carbonate kuda acid react aachina we get
அதோட சால்ட் கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ வாட்டர் சோ அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்குது வென் த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இப்ப வாஷிங் சோடா இருக்கு அது கூட டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் த கேஸ் எது ரிலீஸ் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு அந்த கலெக்ட் அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ நம்ம வந்துட்டு லைம் வாட்டர்ல வந்துட்டு நம்ம அந்த இது வேப்பர்ஸ கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்துட்டு என்னவா மாறிடும் இட் டேர்ன்ஸ் இன்டு மில்கி ஒயிட் கலர் பிரிசிபிடேட்டா மாறிடும் சோ இதுல இருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்றோம் இந்த ரியாக்ஷன் நடக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றோம் சோ பாஸ் த கேஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஈச் கேஸ் த்ரூ லைம் வாட்டர் சோ லைம் வாட்டர்ல என்ன இருக்குது கால்சியம் ஹைட்ராக்சைடு சோ அதுக்கப்புறம் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் அங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகறதுனால என்ன பண்ணும் அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு லைம் வாட்டர் கூட கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் ஆகும் போது நமக்கு வந்துட்டு கால்சியம் கார்பனேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது அதனாலதான் அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கக்கூடிய லைம் வாட்டர் இட் டர்ன்ஸ் இன் டு மில்கி ஒயிட் கலர் பிரிசிபிடேட்டா அது மாறுது சோ இப்ப ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன வென் சோடியம் கார்பனேட் எது வாஷிங் சோடா வாஷிங் சோடா கூட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது அதோட சால்ட் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு சோடியம் கார்பனேட் அப்படின்றனால சோடியம் குளோரைட் பிளஸ் வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு அதே நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன இன்ஸ்டெட் ஆஃப் சோடியம் கார்பனேட் தட் இஸ் வாஷிங் சோடாக்கு பதிலா நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாலுமே நமக்கு என்ன கிடைக்குது சேம் சால்ட் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இங்க ரிலீஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடு கேஸ நம்ம லைம் வாட்டர்ல வந்துட்டு பாஸ் பண்ணும் அப்படின்னா இட் டர்ன்ஸ் இன்டு மில்கி ஏன் அது மில்கியா டர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு த ரியாக்சன் பிட்வீன் கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு சோ இப்ப இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா வி கெட் அ காம்பவுண்ட் கால் கால்சியம் கார்பனேட் பிளஸ் வாட்டர் அந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்றது நத்திங் பட் அதுதான் அந்த மில்கி கலர்ல இருக்கக்கூடிய ஒயிட் சப்ஸ்டன்ஸ் சோ அப்ப நம்ம இந்த அபோவ் ஆக்டிவிட்டி வச்சு நம்ம என்ன ஒரு இன்ஃபரன்ஸ்க்கு வரலாம் எப்பயுமே ஒரு மெட்டல் கார்பனேட் இல்லாட்டி மெட்டல் பைகார்பனேட் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா வி கெட் த்ரீ ப்ராடக்ட்ஸ் ஒன்னு வந்துட்டு சால்ட் இன்னொன்னு வந்துட்டு வாட்டர் அண்ட் அனதர் திங் இஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இது மூணு நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும் எப்ப மெட்டல் கார்பனேட் இல்லாட்டியும் மெட்டல் பைகார்பனேட் வந்துட்டு ரியாக்ட் ஆகும் போது ஓகேவா சோ இதான் வந்துட்டு செகண்ட் ரியாக்ஷன் சோ இதுக்கு வேற எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம என்ன மெக்னீசியம் கார்பனேட் வச்சு பண்ணோம் அப்படின்னா வென் இட் கம்பைன் வித் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அதோடைய சால்ட் மெக்னீசியம் குளோரைட் பிளஸ் வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் பண்ணும் அதே மாதிரி மெக்னீசியம் பைகார்பனேட்டா இருந்ததுன்னா மெக்னீசியம் குளோரைட் பிளஸ் வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே சேம் தான் அது கார்பனேட்டா இருந்தாலும் சரி பைகார்பனேட்டா இருந்தாலும் ப்ராடக்ட் வந்துட்டு மாறாது மூணுமே ஒரே ப்ராடக்ட் தான் சால்ட் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் சோ சின்ஸ் மெட்டல் கார்பனேட் அண்ட் மெட்டல் பைகார்பனேட் ஆர் பேசிக் தே ரியாக்ட் வித் ஆசிட் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர் வித் லிபரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சோ நம்ம கேட்கலாம் எதனால வந்துட்டு மெட்டல்ஸ் மெட்டல் பைகார்பனேட்டும் வந்துட்டு இது மூணு ரிலீஸ் பண்ணதுன்னு பிகாஸ் தீஸ் டூ திங்ஸ் ஆர் பேசிக் இதெல்லாம் வந்துட்டு பேஸ் அப்படின்றனால அது ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் சால்ட் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் சோ தேர்ட் ஒன் ரியாக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வித் ஆசிட் அடுத்தது வந்துட்டு என்ன காப்பர் ஆக்சைடு சோ காப்பர் ஆக்சைடு வந்துட்டு ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது அதோட சால்ட் பிளஸ் வாட்டர் சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சைனா டிஷ்ல வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்க போறோம் காப்பர் ஆக்சைடு சோ அந்த காப்பர் ஆக்சைடு வந்துட்டு வாட்ச் கிளாஸ்ல எடுத்ததுக்கு அப்புறம் வி ஆர் கோயிங் டு ஆட் டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சோ அப்ப அந்த மெட்டல் ஆக்சைடு கூட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணும்போது அதோட கலர் ஃபர்ஸ்ட் என்ன கலர்ல இருக்கும் பிளாக் கலர்ல இருக்கிறது இட் டேர்ன்ஸ் இன் டு கிரீன் எதனால அது கிரீன் கலர்ல டேர்ன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் அந்த ப்ராடக்ட் என்னது காப்பர் ஆக்சைடா இருந்தது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆனோடனே அதோடைய சால்ட் அண்ட் வாட்டர் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது சோ அப்ப இங்க என்ன காப்பர் ஆக்சைடா இருந்தது ஆசிட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னவா மாறிடுச்சு காப்பர் குளோரைடு அதோட சால்ட் பிளஸ் வாட்டர் வந்து லிபரேட் பண்ணிடுச்சு சோ த 2 கிராம் வந்து நம்ம காப்பர் ஆக்சைடு எடுத்துட்டு
நம்ம ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்றதுக்கு அப்புறம் கலர் ஆஃப் தி salt பார்த்தோம் அப்படினா black கலர்ல இருக்குறது green கலர்ல நமக்கு மாறும். எதனால அது மாறுது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரியாக்ஷன் பிட்வீன் காப்பர் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் which gives copper chloride and water. So the color changes from black to green. So black color la irukiradhu copper oxide. Adu edhanaala green color la maarnuchu appdin paathana because due to the formation of copper chloride. And the copper chloride appindra oru new compound form pananaala black color la irundha copper oxide namakku enna color la maarichu green color la. So appa copper chloride oda color vandu green, copper oxide oda color black. So since metal oxides are basic, they react with acid to form salt and water. So for metallic oxide, acid could react achcha appadina, we get a compound that is nothing but a salt and water. Okay va? So in the above activity la namba enna conclusion ku varom, or acid metallic oxide could react achcha appadina, namakku kedaikka kooda product vandu adoda salt to water appdinu solranga. Okay? Another example பார்த்தோம் அப்படினா இப்போ எப்படி காப்பர் ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சோ அதே மாதிரி கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் ஆகும்போது கால்சியம் குளோரைடு அண்ட் வாட்டர் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். லாஸ்ட் ஒன் என்னன்னா ஆக்சன் ஆஃப் ஆசிட்ஸ் வித் வாட்டர். சோ எப்பயுமே ஒரு ஆசிட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆனா மட்டும்தான் அது ஹைட்ரஜனை நமக்கு வெளியில வந்துட்டு லிபரேட் பண்ணும் இல்லாட்டி ரீப்ளேஸ் பண்ணும். இஃப் இட் இஸ் நாட் ரியாக்டிங் வித் வாட்டர், வாட்டர் கூட ரியாக்ட் ஆகல அப்படின்னா அந்த ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்துட்டு நமக்கு என்ன ஆகாது, தனியா நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது. சோ ஹைட்ரஜன் எந்த ஃபார்ம்ல இங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரோனியம் அயான்ஸ் அப்படின்ற ஃபார்மட்ல இருக்கே தவிர தனியா ஹைட்ரஜன் அப்படின்ற ஃபார்ம்ல அது இல்ல. சோ அப்ப இங்க ஆசிட் வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் அயான்ஸ் என்ன பண்ணுது, வாட்டர்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அப்ப ஒரு ஆசிட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஹைட்ரோனியம் அயான்ஸ் பிளஸ் அதோடைய சால்ட்ல இருக்கக்கூடிய குளோரின். ஓகேவா? சோ அப்ப என்னைக்குமே இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்துட்டு தனியா இருக்காது, தே கே நாட் எக்ஸிஸ்ட் எலோன் பட் தே எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோனியம். ஹைட்ரஜன் வந்துட்டு ஹெச் பிளஸ் அப்படின்ற ஃபார்மட்ல இல்லாம எந்த ஃபார்ம்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க, H3O which is nothing but ஹைட்ரோனியம் அயான்ஸ். இந்த ஃபார்ம்ல தான் அது வந்துட்டு வாட்டர்ல இருக்கும். இதே நம்ம கிட்ட இப்ப வாட்டர் இல்ல அப்படின்னா அந்த ஆசிட்ல இருந்து நம்ம ஹைட்ரஜனை செப்பரேட் பண்ண முடியாது. சோ வாட்டர் இல்ல அப்படினா இந்த செப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ஃப்ரம் an acid does not occur. ஒரு ஆசிட்ல இருந்து நம்மளால என்ன ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, ஹைட்ரஜனை செப்பரேட் பண்ண முடியாது. சோ அதனால தான் என்ன சொல்றாங்க, அது எந்த ஃபார்ம்ல இருக்கு, ஹைட்ரோனியம் அயான்ஸ் அப்படிங்கற ஃபார்ம்ல இருக்கு. சோ இங்க தனியா H+ னு ஏன் இல்ல அப்படினு பார்த்தோம்னா பிகாஸ் it cannot exist in that form. அது எந்த ஃபார்ம்ல தான் எக்ஸிஸ்ட் ஆக முடியும், ஹைட்ரோனியம் H3O+ அந்த ஃபார்ம்ல தான் அதால எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அதே வாட்டர் இல்ல அப்படினா அந்த ஹைட்ரஜனை நம்ம ஆசிட்ல இருந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சோ இது நாலும் தான் வந்துட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் an acid. ஒரு ஆசிட் உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் வித் ஆசிட். மெட்டல் வந்துட்டு ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது, சால்ட் அண்ட் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் கார்பனேட் ஆர் மெட்டல் பை கார்பனேட். அது ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது, சால்ட் வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். தேர்ட் ஒன் ரியாக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஆக்சைடு. அந்த மெட்டாலிக் ஆக்சைடு வந்துட்டு ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா we get salt and water. Last ah vandu acid kuda water react aachna namakku enna kidaikum, hydronium ions kidaikum. So these are all the chemical properties of an acid appdin solalam. Okay va, four reactions me. Next namba enna paaka porom appdina uses of acid. So inda acid vandu engala use pandrom adhanaala namakku enna use appdin paathona the first one enna kuduthirukanga, sulfuric acid. சோ சல்பூரிக் ஆசிட் தான் என்னது, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லயே வந்துட்டு கிங் ராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சல்பூரிக் ஆசிட் தான். சோ இந்த சல்பூரிக் ஆசிட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா கார்ல பேட்டரி எல்லாம் யூஸ் பண்றாங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஜினுக்கு பதிலாக பேட்டரி, அந்த கார்ல இருக்கக்கூடிய பேட்டரிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன ஆசிட் யூஸ் பண்றோம், சல்பூரிக் ஆசிட்.
அதுக்கப்புறம் வேற எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி அதர் காம்பவுண்ட். வேற எதனா ஒரு ப்ராடக்ட் எதனா ஒரு காம்பவுண்ட் நியூவா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்றோம், சல்ஃபியூரிக் ஆசிட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. சோ திஸ் இஸ் அ டயக்ராம் ஃபார் ஒன் ஆஃப் த டயக்ராம் ஃபார் அ கார் பேட்டரி. சோ இப்ப சல்ஃபியூரிக் ஆசிடோட மெயின் யூஸ் என்ன, கார் பேட்டரியில வந்துட்டு நம்ம இந்த ஆசிட யூஸ் பண்றோம், வேற சில காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் நைட்ரிக் ஆசிட். சோ நைட்ரிக் ஆசிட் அப்படின்றது என்ன, நைட்ரிக் ஆசிட் வந்துட்டு நமக்கு மோஸ்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்டிலைசர் அப்படின்ற ஃபார்முக்கு வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். சோ இட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் விச் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபெர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சர். சோ நைட்ரிக் ஆசிட் வச்சு நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம், வி கேன் ப்ரிப்பேர் அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். அந்த அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற காம்பவுண்ட நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம், ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணலாம். இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் விவசாயம் பண்றாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செடி கொடியெல்லாம் நல்லபடியா வளரணும் அப்படிங்கறதுக்காக அவங்க யூரியா அது மாதிரி மருந்தெல்லாம் நிறைய வந்துட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல்ஸ்ல என்ன இருக்கு, நைட்ரிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? யூரியா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு வேற சில மருந்தெல்லாம் அடிப்பாங்க இல்லையா செடிக்கெல்லாம். சோ அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் இருக்கு. சோ அப்ப நைட்ரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்றோம், இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபெர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல விவசாயம் பண்றதுக்கு இந்த இது வந்துட்டு மருந்தா யூஸ் பண்றோம். ஓகேவா? அந்த செடிக்கு. சோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னா அமோனியம் நைட்ரேட் வந்துட்டு பார்த்தோம்னா அதுல வந்துட்டு மோஸ்டா என்னென்ன இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், தென் நைட்ரிக் நைட்ரஜன், தென் அமோனிக்கல் நைட்ரஜன். சோ நைட்ரஜனே டிஃபரெண்ட் ஃபார்ம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அதெல்லாம் சேர்ந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்துட்டு டோட்டலா பிரசன்ட் ஆயிருக்கோ அந்த அதுக்கு ஏத்த மாதிரி எந்த செடிக்கு அதை நம்ம யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்துட்டு மெயினா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா டாய்லெட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாமெக்ஸ் லைசால் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல்ஸ்ல எல்லாமே எதுக்கு என்ன இருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்ப இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கனாலதான் அந்த இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய டாய்லெட் எல்லாம் வந்துட்டு ஒயிட் கலர்ல வந்து நல்லா ஈஸியா கிளீன் ஆகுறது அது மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டியூ டு இந்த ஆசிட்னாலதான். சோ இந்த லைசால் டாமெக்ஸ்ல எல்லாம் இந்த கெமிக்கல்ஸ்ல என்ன இருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. அதனாலதான் நம்ம அந்த டாய்லெட்ஸ்ல கிளீன் பண்றதுக்கு அந்த யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு ஒயிட் கலர்ல வந்துட்டு ஈஸியா வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம ஹார்பிக் எல்லாத்துலயுமே வந்துட்டு என்ன இருக்கு, அந்த ஆசிட் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சோ டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் திஸ் ஆசிட் எதனால இது பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா பிகாஸ் தேர் ஆல் கிளீனிங் ஏஜென்ட், கிளீனிங் ஏஜென்டா வந்துட்டு இது இருக்கனாலதான் நம்ம அந்த மாதிரி அதுல கிளீன் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு வி ஆர் ஆடிங் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சோ த ஒன் ஆஃப் த ஆசிட் டாய்லெட் கிளீனர் இதுவும் அதே மாதிரிதான். சோ இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கு, அதனாலதான் அது ஈஸியா நல்லா கிளீன் ஆகுது. சோ நெக்ஸ்ட் ஒன் டார்டாரிக் ஆசிட். சோ டார்டாரிக் ஆசிட் அப்படின்றது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சல்பூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் அது எல்லாமே வந்துட்டு என்னது, தேர் ஆல் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். அது ரிசோர்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைச்சது, ராக்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரி இடத்துல இருந்து கிடைச்சது. திஸ் ஒன் டார்டாரிக் ஆசிட் எல்லாம் பார்த்தோம்னா தே ஆர் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கானிக் ஆசிட். சோ ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னா தே ஆர் அப்டேன் ஃப்ரம் எய்தர் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ். சோ அனிமல்ஸ் பிளான்ஸ்ல இருந்து நமக்கு ஆசிட் கிடைச்சது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சோடா இருக்கு இல்லையா சாப்பாடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பு, பேக்கிங் சோடா, இந்த கேக் ப்ரிப்பரேஷன்ல இல்ல அந்த மாதிரி பிரெட் பன் எல்லாம் மேக் பண்ணும்போது அது நல்லா சாஃப்டனிங்கா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. சோ அந்த பேக்கிங் பவுடர்ல எல்லாம் வந்துட்டு எது பிரசன்ட் ஆயிருக்கு, டார்டாரிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த டார்டாரிக் ஆசிட் வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூன்ட் இன் பேக்கிங் பவுடர். நம்ம அந்த கேக் ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதுல வந்துட்டு என்ன ஆட் பண்றோம், பேக்கிங் பவுடர் ஆட் பண்றோம். அந்த பேக்கிங் பவுடர்ல இந்த டார்டாரிக் ஆசிட் வந்துட்டு நிறைய கான்ஸ்டிடியூன்ட் பிரசன்ட் ஆயிருக்கும் போது திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூன்ட் டு மேக் த கேக் ஆர் பிரெட் சாஃப்டர். அது சாஃப்டனா ஆக்கிறதுக்காக இந்த ஆசிட் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு பேக்கிங் பவுடர்ல.
Next one, so benzoic acid. So the benzoic acid or a salt patona, it is used in food preservation. So நம்ம normally நம்ம வீட்ல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் வந்துட்டு கெமிக்கல்ஸ் மூலமா பிரசர்வ் பண்றதுக்கு இல்ல நம்ம இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்சோயிக் ஆசிட் பிரசன்ட் இருக்கு இந்த ஃபேன்டா பெப்சி கோக் அதுல எல்லாம் பார்த்தோம்னா சோ இந்த ஆசிட் அதுல பிரசன்டா இருக்கனால இது வந்துட்டு என்னது ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸா சோ ரொம்ப நாளைக்கு வந்துட்டு வச்சிருந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம் சோ ஃபார் 6 மந்த் அந்த மேல போட்டுருப்பாங்க இந்த ப்ராடக்ட் ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் வந்துட்டு 6 மந்த்க்குள்ள வந்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி சோ அப்ப என்ன அபட் இதெல்லாம் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் திங்ஸ் இது வந்துட்டு நல்லது இல்ல சோ நம்ம அந்த சோடியம் பென்சோயேட் அந்த ஃபார்ம்ல நம்ம வந்து ஃபுட் பிரசர்வேஷன்ல கூட கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி பிரசர்வ் பண்றாங்க அதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் salt of benzoic acid என்னதான் ஃபுட் பிரசர்வேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம வந்துட்டு என்னது அந்த மாதிரி ஆசிட் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோ இல்ல இந்த மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு வி ஷுட் நாட் ஈட் நெக்ஸ்ட் ஒன் கார்போனிக் ஆசிட் சோ கார்போனிக் ஆசிட் பார்த்தோம்னா இந்த பெப்சி கோக்ல எல்லாம் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்துட்டு எந்த ஃபார்ம்ல இருக்கு கார்போனிக் ஆசிட் ஃபார்ம்ல இருக்கும் சோ அதனாலதான் நம்ம அந்த கோக் இல்லாட்டி பெப்சி வந்துட்டு ஓபன் பண்ண உடனே வந்துட்டு என்ன ஆகும் அந்த கேஸ் பபிள்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆயிட்டு வரும் மேல சோ அந்த மாதிரி ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் என்ன ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு கார்போனிக் ஆசிட் சோ தீஸ் ஆர் ஆல் தி யூசஸ் ஆஃப் ஆசிட் ஒவ்வொரு ஆசிட் ஒவ்வொரு இடத்துல நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சல்பூரிக் ஆசிட் வந்துட்டு கார் பேட்டரியில யூஸ் பண்றோம் தென் இது இருக்கு இல்லையா நைட்ரிக் ஆசிட் வந்துட்டு ஃபர்டிலைசரா யூஸ் பண்றோம் தென் தேர்ட் ஒன் வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு கிளீனிங் ஏஜென்டா யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பென்சோயிக் ஆசிட் வந்துட்டு எங்க யூஸ் பண்றோம் ஃபுட் பிரிசர்வேஷனுக்கு தென் டார்டாரிக் ஆசிட் வந்துட்டு இட் இஸ் யூஸ்ட் இன் பேக்கிங் பவுடர்ல ஒரு கான்ஸ்டன்டா யூஸ் பண்றோம் அப்புறம் கார்போனிக் ஆசிட் வந்துட்டு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு இட் இஸ் பிரசன்ட் சோ அப்ப ஒவ்வொரு ஆசிடும் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ தீஸ் ஆர் ஆல் தி யூசஸ் ஆஃப் ஆசிட் சோ நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு சி அபவுட் பேசஸ் சோ நம்ம ஆசிட் என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொன்னோம் சோர் டேஸ்ட் அப்படின்னு சொன்னோம் புளிப்பு தன்மையோட இருக்கும் அப்படின்ட்டு அதே வந்துட்டு பேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும் ஓகேவா பிட்டர் இன் டேஸ்ட்ல இருக்கும் அண்ட் இட் இஸ் சோப்பி டு டச் தொட்டா வளவளப்பா இருக்கும் ஓகே அதான் அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆசிட்ல வந்துட்டு ஹைட்ரஜன் வந்துட்டு இது பண்ணும் லிபரேட் பண்ணும் ஹைட்ரஜன் அயான்ஸ் இல்லாட்டியும் ஹைட்ரஜன் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இங்க வந்துட்டு இட் ரிலீசஸ் ஹைட்ராக்சைட் அயான்ஸ் அங்க ஹெச் பிளஸ் அயான்ஸ் இங்க ஓஹெச் மைனஸ் அயான் இது வந்துட்டு வாட்டர் டிசால்வ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதை ரிலீஸ் பண்ணும் இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் எய்தர் பிட்டர் இன் டேஸ்ட் அண்ட் சோப்பி டு டச் அதை நம்ம பேஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா வளவளப்பு தன்மையோட இருக்கும் சோப்பி டு டச் அதுதான் சொல்றாங்க வளவளப்பா இருக்கும் தென் இட் இஸ் பிட்டர் இன் டேஸ்ட் பிட்டர் இன் டேஸ்ட் அப்படின்னா கசப்பு தன்மையோட இருக்கும் லைட்டா சோ எக்ஸாம்பிள் ஃபார் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வாஷிங் சோடா தென் சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதுக்கப்புறம் வேணா கால்சியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாமே வந்துட்டு எதுக்கு எக்ஸாம்பிள் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பேசஸ் சோ அப்ப வாஷிங் சோடால பார்த்தோம் அப்படின்னா அந்த நுர வருதுலயே வளவளப்பு தன்மையோட தான் இருக்கு சோ இட் இஸ் அ பேஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்துட்டு காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு டச் பண்ணி பார்த்தோம்னா இட் இஸ் சோபி இன் நேச்சர் தொட்ட வளவளப்பா இருக்கும் ஸ்லைட்டா வாயில வச்சு பார்த்தோம் அப்படின்னா கசப்பு தன்மையோட இருக்கும் சோ அப்ப இந்த மாதிரி டேஸ்ட் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அது ஆசிடா பேஸா அப்படின்றத வி கேன் டிஃபரன்ஷியேட் சோ திஸ் இஸ் பேக்கிங் சோடா அண்ட் திஸ் இஸ் வாஷிங் சோடா இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பேக்கிங் சோடா அப்படின்றதுல வந்து பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட் வாஷிங் சோடா அப்படிங்கறது வந்து சோடியம் கார்பனேட் மட்டும்தான் இது பாக்குறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு இந்த பவுடர் வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும் தூள் வந்துட்டு கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கும் தட் இஸ் ரஃபா இருக்கும் இது ரொம்ப ஸ்மூத்தா வளவளன்னு இருக்கும் இது அதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ் ஓகேவா அப்ப இங்க பைகார்பனேட் இருக்கு அங்க வெறும் கார்பனேட் மட்டும்தான் எனிஹவ் இது ரெண்டுமே எதுக்கு கீழே வருது பேசஸ்க்கு கீழே தான் நெக்ஸ்ட் ஒன் பேசஸ் உடைய நேச்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தே சேஞ்ச் ரெட் லிட்மஸ் பேப்பர் இன்டு ப்ளூ சோ ரெட் லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கலர்ல அவைலபிலிட்டியா இருக்கும் ஒன்னு வந்துட்டு ப்ளூ கலர் இன்னொன்னு வந்துட்டு ரெட் கலர் சோ அப்ப ப்ளூ கலர்ல இருக்க லிட்மஸ் பேப்பர் நம்ம வந்துட்டு ஆசிட்ல டிப் பண்ணோம் அப்படின்னா இட் சேஞ்சஸ் இன்டு ரெட் கலர் similarly if you dip red color litmus paper in base
base la vandu red color litmus paper namba dip pannom appadina adu base solution ah irundhadina basic ah irundhadina andha litmus paper ah enna color la maathum blue color la maathum so ipo idu vandu enna it is also one of the character of bases so bases ku acid ku irukkura difference appdin paathana andha taste oru namba oru difference solalam hydrogen and hydroxide oru difference and third one indha litmus paper solalam acid ah irundhadina blue va red ah maathum base ah irundhadina red color la irukka litmus paper ah blue color la maathum so this is also one of the character illati one of the properties of base appdin solalam next one paatha appadina they are pink with phenolphthalein so phenolphthalein abindrathu it is nothing but an indicator indha indicator vandu when it is reacting with acid acid kuda irundhadu appadina colorless ah irukum adhe base kuda vandu react aachu appadina it shows पिंक कलर காமிக்கும் சோ அப்ப இத வச்சு நம்ம என்ன சொல்லலாம் நம்ம ஒரு நமக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு அது ஆசிடா பேஸா நமக்கு தெரியாது சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ஃபினாப்தலின் ஆட் பண்ணோம் அப்படினா என்ன ஆகும் அது ஆசிடா இருந்தது அப்படினா डेफिनेटா நமக்கு வந்துட்டு கலர்லெஸ்ஸா இருக்கும் இஃப் இட் இஸ் பேஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்துட்டு பேஸா இருந்தது அப்படினா இட் ஷோஸ் பிங்க் கலர் சோ அப்ப அந்த கலர் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொல்யூஷன் whether it is an acid or base அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணலாம் similarly இன்னொரு இன்டிகேட்டர் இருக்கு it is nothing but methyl orange so இந்த methyl orange அப்படிங்கற இன்டிகேட்டர் வந்துட்டு நார்மலா பார்த்தோம் அப்படினா it will be red in color அது வந்து நம்ம இப்ப பேஸ் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படினா நமக்கு என்ன இருக்கும் it shows red color if it is acid ஆசிடா இருந்தது அப்படினா yellow color காமிக்கும் so அப்ப இங்க என்ன they are pink with phenolphthalein and yellow with methyl orange so methyl orange அப்படிங்கிறது name லே இருக்குது orange colorல இருக்கும் if it is an acid அது ஆசிடா இருந்தது அப்படினா நமக்கு என்ன colorல இருக்கும் red colorல இருக்கும் if it is base it is yellow in color so base on the solution அது என்ன type of solutionோ அத பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க so இதெல்லாம் பார்த்தோம் அப்படினா these are all the characters of எதோட characters அந்த பேसेस உடைய கரெக்டர்னு சொல்லலாம் अदरवाइज ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் பேஸ் அது ஒவ்வொரு இது கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன மாதிரி நமக்கிட்ட இருக்க சொல்யூஷன் எதுன்னு நமக்கு தெரியல அது ஆசிடா பேஸான்ட் சோ நம்ம இந்த நேச்சர்லாம் வச்சு இந்த இன்டிகேட்டர் வச்சோ இல்ல லிட்மஸ் பேப்பர் வச்சோ we can identify whether the given solution is acid or base நம்ம இந்த இன்டிகேட்டர் வச்சு கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லாட்டி லிட்மஸ் பேப்பர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் நமக்கிட்ட இருக்கக்கூடிய சொல்யூஷன் ஆசிடா பேஸா எப்ப நீ ஐடென்டிஃபை பண்ண முடியும் உனக்கு அது ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கலர்ல தெரியும் பேஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கலர்ல தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் அது ஆசிடா பேஸான்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும் சோ இப்ப நம்ம பேசஸ் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் ஃபினாப்தலின்னா நம்ம கிட்ட ஒரு இண்டிகேட்டர் இருக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்கு சோ நம்ம ரெண்டையும் ஆட் பண்றோம் கலர்லெஸ்ஸா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொல்யூஷன் என்னது ஆசிட் அது பிங்க் கலர்ல தெரியுது கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொல்யூஷன் பேஸ் உங்ககிட்ட ஃபினாப்தல் இண்டிகேட்டர் இல்ல லிட்மஸ் பேப்பரும் இல்ல ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொல்யூஷன் ஆசிடா பேஸான்னு தெரியணும் என்ன பண்ணுவ மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர் ஆட் பண்றோம் மெத்தில் ஆரஞ்சு இருந்ததுன்னா அது ஆசிடா இருந்ததுன்னா ரெட் கலர்ல தெரியும் பேஸா இருந்ததுன்னா எல்லோ கலர்ல தெரியும் சோ இதை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் சோ தீஸ் ஆர் ஆல் தி கேரக்டர்ஸ் ஆஃப் பேசஸ் so next இங்க வந்துட்டு ஒரு இப்ப அதோட இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அதோட கன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபரன்ஸ்க்கு வந்தோம் அப்படினா we know that ph values எங்க இருந்து எது வரைக்கும் இருக்கு 0 ல இருந்து 14 வரைக்கும் 0 to 7 that is before 7 வரைக்கும் acidic 7 அப்படின்றது நியூட்ரல் above 7 அப்படினா அந்த ph இருக்கக்கூடிய சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவோம் alkaline solution சொல்லுவோம் இல்லாட்டி basic அப்படினு சொல்லுவோம் இப்ப லிட்மஸ் பேப்பர் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு ஆசிடா இருந்ததுன்னா நமக்கு என்ன கலர்ல தெரியும் ப்ளூ கலர்ல இருக்க லிட்மஸ் பேப்பர் ரெட்டா தெரியும் அதே பேஸா இருந்ததுன்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய லிட்மஸ் பேப்பர் ப்ளூ கலர்ல தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் மெத்தில் ஆரஞ்சு சோ மெத்தில் ஆரஞ்சு அப்படின்ற இண்டிகேட்டர் வந்துட்டு அசிடிக் சொல்யூஷன்ல ரெட் கலர்ல தெரியும் பேசிக் சொல்யூஷன்ல எல்லோ கலர்ல தெரியுது ஃபினாப்தலின் அப்படின்ற இண்டிகேட்டர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கலர்லெஸ் இன் ஆசிட் அண்ட் பிங்க் கலர் இன் பேஸ் சோ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பிஹெச் ஆஃப் அ சொல்யூஷன் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஒன் கிளாசிபிகேஷன் ஆஃப் பேசஸ் சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்தது ஒரு பேஸ் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்
Next we are going to see about classification. So bases number classify pannom appadina enga anga vandu so based on the source, based on the basicity, based on ionization, based on concentration and all type of pirichom illaya. Adhe mari inga bases namba first enna pandrom adoda ionization base panni two types of pirikrom. Strong base innonu vandu weak base. So what is the difference between strong base and weak base appdin paathona அந்த பேஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இட் வில் கம்ப்ளீட்லி அயனைஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன். வாட்டர்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஸ்ட்ராங் பேஸ். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதே வந்துட்டு வீக் பேஸ் அப்படின்னா இந்த பேஸ் என்ன பண்ணும், தே அயனைஸ் பார்ஷியலி, ஃபுல்லா அயனைஸ் ஆகாம பாதி அமௌண்ட் மட்டும்தான் வந்துட்டு பார்ஷியலா மட்டும்தான் அயனைஸ் ஆகும் வாட்டர்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. சோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஃபார் வீக் பேசஸ். சோ இது எதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம், பேஸ்ட் ஆன் தயர் அயனைசேஷன். சோ அயனைசேஷன் பேஸ் பண்ணி டூ டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம், ஒன் வந்துட்டு ஸ்ட்ராங், இன்னொன்னு வந்துட்டு வீக். ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டா அக்வஸ் சொல்யூஷன்ல அயனைஸ் ஆகும். வீக் பேஸ் அப்படின்னா பார்ஷியலா மட்டும்தான், பாதி அளவு மட்டும்தான் என்ன ஆகும், அந்த வாட்டர்ல அயனைஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, வெராஸ் வீக் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் அமோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. சோ நெக்ஸ்ட் ஒன், பேஸ்ட் ஆன் தேர் அசிடிட்டி. சோ அதோட அசிடிட்டியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பிரிக்கலாம், மோனோ அசிடிக், டை அசிடிக் அண்ட் ட்ரை அசிடிக் பேஸ் அப்படின்ட்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். சோ வாட் இஸ் மீன் பை அசிடிட்டி? சோ அசிடிட்டி அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சல் அயான். அங்க பெசிசிட்டின்னு பார்த்தோம் இல்லையா ஆசிட்ல, அப்ப பெசிசிட்டின் என்ன, எவ்வளவு ஹைட்ரஜன் நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் பெசிசிட்டி. பட் இங்க வந்துட்டு நமக்கு என்ன டேர்ம் இருக்கு, அசிடிட்டி. சோ வாட் இஸ் மீன் பை அசிடிட்டி? நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சல் அயான். அந்த ஓஹெச் அயான்ஸ் வந்துட்டு எந்த அளவு பிரசன்ட் ஆயிருக்கு, ஒரு மாலிகூல் இருக்கா இல்ல டூ மாலிகூல்ஸ் இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம மோனோ அசிடிக் பேஸ், டைஅசிடிக் பேஸ், ட்ரை அசிடிக் பேஸ் அப்படின்ட்டு மூணு டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம் பேஸ்ட் ஆன் தயர் அசிடிட்டி. சோ அப்ப மோனோ அசிடிக் பேஸ் அப்படின்னு என்ன, இட் அயனைசஸ் இன் வாட்டர் டு கிவ் ஒன் ஹைட்ராக்சைடு அயான் பெர் மாலிகூல். இப்ப நம்ம கிட்ட ஒரு மாலிகூல் இருக்கு அப்படின்னா, ஒரு பேஸ் இருக்கு அப்படின்னா, அதுல ஒரே ஒரு ஹைட்ராக்சல் அயான்ஸ் மட்டும் இருந்ததுன்னா இட் கம்ஸ் அண்டர் மோனோ அசிடிக் பேஸ். சோ அப்ப இங்க என்ன ஓஹெச்ல ஒரே ஒரு ஓஹெச் மட்டும்தான் இருக்கு, அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்லயும் ஒரே ஒரு ஹைட்ராக்சல் அயன் மட்டும்தான் இருக்கு. அதே டைஅசிடிக் பேஸ் அப்படின்னா ரெண்டு ஓஹெச் அயான்ஸ் இருக்கும், கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சோ ரெண்டு ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சல் அயான்ஸ் இருந்ததுன்னா டை அசிடிக் பேஸ். லாஸ்ட் ஒன் ட்ரை அசிடிக். சோ ட்ரை அசிடிக் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ பேஸ் விச் அயனைசஸ் டு கிவ் த்ரீ ஹைட்ராக்சைடு மாலிகூல். மூணு ஓஹெச் மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. சோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா எதை வச்சு நம்ம பிரிக்கிறோம், பேஸ்ட் ஆன் தயர் அசிடிட்டி. அப்ப அசிடிட்டினே என்ன, இட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தயர் கான்சன்ட்ரேஷன். சோ இதோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி நம்ம பேசஸ் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம், டூ டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறோம். ஒன்னு வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலி, இன்னொன்னு வந்துட்டு டைல்யூட் ஆல்கலி. சோ அப்ப கான்சென்ட்ரேட்டட் என்ன, வாட்டரை விட ஆல்கலியோட கண்டென்ட் வந்துட்டு அதிகமா இருக்கும். சோ இட் இஸ் அன் ஆல்கலி ஹேவிங் ஹை பெர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கலி. அதோட இப்ப வாட்டரும் ஆல்கலி ரெண்டு கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்கலியோட அமௌண்ட் அதிகமாகவும் வாட்டர் வந்துட்டு கம்மியாகவும் இருந்ததுன்னா கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலி அப்படின்னு சொல்லுவோம். அதே டைல்யூட் ஆல்கலி அப்படின்னா அதுல வந்துட்டு ஆல்கலியோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாகவும் வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகவும் இருக்கும். சோ எதை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சிருக்கோம், பேஸ்ட் ஆன் தயர் கான்சென்ட்ரேஷன். சோ இதான் வந்துட்டு தேர்ட் ஒன். நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் பேசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அதோட இதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம், பேஸ்ட் ஆன் தயர் அயனைசேஷன், அடுத்தது பேஸ்ட் ஆன் தயர் அசிடிட்டி, அண்ட் த லாஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் தயர் கான்சென்ட்ரேஷன். சோ நம்ம சொல்லலாம் பேசஸ் எல்லாமே எதெல்லாம் வந்துட்டு வாட்டர்ல டிசால்வ் ஆகுதோ அந்த பேசஸ்க்கு எல்லாமே நம்ம இன்னொரு டேர்ம் கொடுக்கலாம், இட் இஸ் நத்திங் பட் ஆல்கலீஸ். சோ அப்ப என்ன சொல்லலாம், எல்லா ஆல்கலீஸ்மே வந்துட்டு பேசஸ்,
பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் ஆல்கலி. சோ எல்லா பேசஸ்மே வந்துட்டு ஆல்கலின்னு சொல்ல முடியாது, ஆனா ஆல்கலி அப்படின்றது எல்லாமே கண்டிப்பா பேஸா தான் இருக்கும். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது ரெண்டுமே வந்துட்டு ஆல்கலின்னு சொல்றோம். ஏன் இது ஆல்கலின்னு சொல்றோம், இந்த ரெண்டு பேஸ்மே வந்துட்டு வாட்டர்ல டிசால்வ் ஆகுறதுனால. அதே அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஜிங்க் ஹைட்ராக்சைடு பார்த்தோம்னா இதெல்லாம் பேசஸ் மட்டும்தான், ஆல்கலி கிடையாது. ஏன் அப்படின்னா தே வில் நாட் டிசால்வ் இன் வாட்டர். தண்ணியில கரைஞ்சதுன்னா அந்த ஆல்கலிக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எல்லாமே வந்துட்டு ஆல்கலின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த பேசஸ் எல்லாம் வாட்டர்ல டிசால்வ் ஆகும். அதே வந்துட்டு அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜிங்க் ஹைட்ராக்சைடு எல்லாம் பார்த்தோம்னா தே வோன்ட் டிசால்வ் இன் வாட்டர், தண்ணியில அது கரையாது. அதனால நம்ம அது ஆல்கலின்னு சொல்ல முடியாது. எதுனால சொல்ல முடியும், பேஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். இது வந்துட்டு மோர் டு நோ இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன், கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் பேசஸ். சோ பேசஸ் உடைய கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எப்ப வந்து ஒரு எப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆசிட் வந்துட்டு ஒரு மெட்டல் கூட இல்ல மெட்டாலிக் கார்பனேட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரி ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா. சிமிலர்லி ஒரு பேஸ் மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். அந்த ஆசிட்ல சொன்ன மாதிரியே இங்கேயும் நமக்கு என்னதான் கிடைக்கும், ஒரு மெட்டல் கூட பேஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, ஜிங்க் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோ மெட்டலுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறோம், ஜிங்க். சோ இந்த ஜிங்க் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு சோடியம் ஜிங்கேட் அப்படின்ற சால்ட்டும் ஹைட்ரஜன் கேஸும் ரிலீஸ் ஆகுது. சோ அப்ப எப்பயுமே ஒரு மெட்டல் பேஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா த ப்ராடக்ட் இஸ் சால்ட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் அலுமினியம் கூட சொல்லிருக்காங்க, சோடியம் அலுமினேட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். சோ எல்லா மெட்டல்ஸ்மே வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சில்வர் குரோமியம் இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு ரியாக்ட் ஆகாது, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ரியாக்ஷன், ரியாக்ஷன் ஆஃப் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வித் பேசஸ். சோ அங்க சொன்னதேதான், ஒரு பேஸ் கூட மெட்டாலிக் ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கணும். சிமிலர்லி இங்க நான் மெட்டாலிக் ஆக்சைடு கூட ஒரு பேஸ் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது, சால்ட் அண்ட் வாட்டர். சோ இங்க நம்ம நான் மெட்டாலிக் ஆக்சைடுக்கு எடுத்துக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு, இது கார்பன் டை ஆக்சைடு, பேஸ் வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப அந்த நான் மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்றது இந்த இடத்துல என்னது, கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு பேஸ் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், அதோடைய சால்ட், தட் இஸ் சோடியம் கார்பனேட் அண்ட் வாட்டர். சோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற பேஸ் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அதோடைய சால்ட் என்னது, கால்சியம் கார்பனேட் அண்ட் வாட்டர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நமக்கு ரிலீஸ் பண்ணுது. சோ ஒரு மெட்டாலிக் ஆக்சைடா இருந்தாலும் சரி, நான் மெட்டாலிக் ஆக்சைடா இருந்தாலும் சரி, ஆசிட் கூட இல்லாட்டி பேஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது, சால்ட் அண்ட் வாட்டர். தேர்ட் ஒன் வந்துட்டு ஆக்ஷன் ஆஃப் பேசஸ் வித் வாட்டர். இப்ப எப்படி ஆசிட் வந்துட்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன, ஹைட்ரஜன் கிடைக்கும். பட் ஆனா ஹைட்ரஜன் எந்த ஃபார்ம்ல கிடைக்கும், ஹைட்ரோனியம் அயான்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்ல கிடைக்குது. சிமிலர்லி ஒரு பேஸ் வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு அந்த ஓஹெச் அயான்ஸ் வந்துட்டு தனியா ஸ்பிளிட் ஆகி கிடைக்குது. சோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா நமக்கு என்ன, சோடியம் என்ஏ பிளஸ் பிளஸ் ஓஹெச் மைனஸ் அயான்ஸ். அந்த ஓஹெச் மைனஸ் அப்படின்றது வந்துட்டு ஹைட்ராக்சில் அயான். இப்ப நம்ம அது என்னது, ஒரு பேஸ்ல இருந்து ஹைட்ராக்சில் அயான்ஸ் வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், டிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம், ஓகேவா. சோ அப்ப அதான் வந்துட்டு ஆக்ஷன் ஆஃப் பேஸ் வித் வாட்டர். எப்பயுமே ஒரு பேஸ் வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அதோட ஹைட்ராக்சில் அயான்ஸ் தனியா ஸ்பிளிட் பண்ணிரும். ஆனா ஆசிட் வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஹைட்ரஜன் தனியா ஸ்பிளிட் ஆக முடியாதனால எந்த ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும், H3O, that is nothing but hydronium ions அப்படின்ற ஃபார்மட்ல கிடைக்கும். So these are all the reaction of bases. Bases வந்துட்டு ஒரு மெட்டல் கூட எப்படி ரியாக்ட் ஆகும், இல்ல நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகும், வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் எக்ஸாம்பிள். So next you are going to see about reaction of acids with bases. ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்துட்டு எதுல போய் முடியும்னா நியூட்ரலைசேஷன். ஆசிட் அண்ட் பேஸ் ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆயிரும், ஒன்னோட ஒன்னு சேர்ந்துரும்.
சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க இந்திரா டேக்ஸ் 20 ml ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் அவர் கோனிக்கல் பிளாஸ்க்ல எடுத்தாச்சு அதுல வந்துட்டு என்ன பண்றாங்க ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் ஃபினாப்தலின் ஆட் பண்றாங்க சோ சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஆசிடா பேஸா பேஸ் அந்த பேஸ் கூட ஃபினாப்தலின் ஆட் பண்ண நமக்கு என்ன கலர்ல இருக்கும் இட் வில் பி சீன் இன் பிங்க் கலர் நெக்ஸ்ட் அகைன் ஷி இஸ் ஆடிங் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் டு தட் கோனிக்கல் பிளாஸ்க் அப்ப அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது என்னவா மாறிடும் கலர்லெஸ் ஏன் கலர்லெஸ்ஸா மாறினுச்சு என்ன நம்ம ஆசிட் ஆட் பண்ணிருக்கோம் அப்ப பேஸோட ஆக்டிவிட்டிய ஆசிட் போய் என்ன பண்ணிருச்சு நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு சோ என்னைக்குமே ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு சால்ட் கிடைக்கும் அந்த ரியாக்ஷனுக்கு பேரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சோ இந்த ஃபர்ஸ்ட் கோனிக்கல் பிளாஸ்க்ல இருக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இது கூட நம்ம ஃபினாப்தலின் ஆட் பண்ணோம்னா அந்த சொல்யூஷன் நமக்கு என்ன கலர்ல இருக்கு பிங்க் கலர்ல இருக்கு சோ அகைன் வென் ஷி இஸ் ஆடிங் HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணோம்னா திரும்பவும் அது பழைய கலருக்கே வந்துருச்சு கலர்லெஸ்ஸா சோ அப்ப பேஸோட ஆக்டிவிட்டிய ஆசிட் போய் என்ன பண்ணிருச்சு ஸ்டாப் பண்ணிருச்சு சோ இதான் வந்துட்டு ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அண்ட் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சோ இந்த அபோவ் ஆக்டிவிட்டில இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் சோடியம் ஹைட்ராக்சைடு தட் இஸ் பேஸும் ஆசிடும் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும் அண்ட் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சோ யூசஸ் ஆஃப் பேஸ் பேஸோட யூசஸ் பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம் சோப் மேனுபேக்சரிங்க்கு யூஸ் பண்றோம் கால்சியம் ஹைட்ராக்சைடு எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா பில்டிங்ஸ்ல வந்துட்டு இந்த ஒயிட் வாஷ் எல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா சுண்ணாம்பெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா அதுல இருக்கிறது என்னது கால்சியம் ஹைட்ராக்சைடு அது கூட யூஸ் பண்றோம் பில்டிங்ஸ்ல ஒயிட் வாஷிங்க்கு நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு சோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஸ்டொமக் அப்செட்டா இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஜெலுசில் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த டானிக் சோ அதுல என்ன இருக்குது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்டொமக் இரிட்டேஷன்ல இருந்து ஸ்டொமக் ட்ரபிள்ல இருந்து நம்மள பாதுகாக்கும் லாஸ்ட் ஒன் அமோனியம் ஹைட்ராக்சைடு சோ இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம துணியில எல்லாம் எதனா ஸ்டெயின் விட முடியாத கரை எதனா பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அந்த ஸ்டெயின் இருக்கக்கூடிய கிளாத்த அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டெயின் நமக்கு ரிமூவ் ஆயிரும் அந்த கரை வந்துட்டு போயிரும் அப்படின்றாங்க சோ தீஸ் ஆர் ஆல் தி யூசஸ் ஆஃப் பேசஸ் சோ ஒரு பேஸ் அப்படின்றதா இருந்தாலும் சரி இல்ல ஆசிட்னாலும் நம்மளோட டெய்லி லைஃப்ல நமக்கு நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் சோ இப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு எங்க யூஸ் பண்றோம் பில்டிங்க்கு ஒயிட் வாஷிங்க்கு எல்லாம் யூஸ் பண்றோம் தென் அந்த சோப் எல்லாம் மேனுபேக்சர் பண்றதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதெல்லாம் யூஸ் பண்றாங்க தென் அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு இந்த மாதிரி கரையெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் தென் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு நம்மளுடைய ஸ்டமக் ட்ரபிள்ல வந்துட்டு எதனா பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் ஓகேவா சோ தீஸ் ஆர் ஆல் தி யூசஸ் ஆஃப் பேசஸ் சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்துட்டு டு ரீகேப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பாத்திருக்கோம் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஆசிட் பத்தி பார்த்தோம் தென் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பேசஸ் அந்த பேசஸ் உடைய கிளாசிபிகேஷன் எப்படி அது ரியாக்ட் ஆகுது அண்ட் அதோட யூசஸ் பார்த்தோம் சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வி வில் சி அபவுட் எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஆசிட் ஒரு ஆசிட் பேஸ் அப்படின்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அது ஆசிடா பேஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் தென் பிஹெச் ஸ்கேல்னா என்ன பிஹெச் பேப்பர் தென் சால்ட் இதை பத்தி தான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ